வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் பொதுவாக இப்போ நிறைய இடங்கள்லாம் வந்து நம்ம பரவலாக மழை இருக்குது. மழை நேரங்களில் நம்ம தோட்ட செடிகளை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி அதுக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன தான் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேளை தண்ணி ஊற்றினாலும் கூட மழை பெய்யும்போது செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சால் கூட நம்ம வந்து ஒரு மூணாவது நாள் பார்க்கும்போது செடி வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்த மாதிரி நமக்கு பார்க்கவே தெரியும். ரொம்ப இலைகள்லாம் செழிப்பாக இருக்கும். இதுக்கு காரணம் வந்து மழை தண்ணியில் வந்து அதிகமாக வந்து நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் வந்து தாராளமாக கிடைக்கிறதுனால செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் அது அளவாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக தொடர்ச்சியாக வந்து நமக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தனாலும் கூட செடிக்கு வந்து போதுமான அளவுக்கு வெயில் இல்லாமல் ஒரு சில ரோஜா செடிகள் வந்து அழுகி போயிடும். எங்களுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் இப்போ தொடர்ச்சியாக மழை இருக்குதுன்னு எனக்கு ரெண்டு ரோஜா செடி வந்து அப்படியே வந்து அழுகி போயிடுச்சு. நீங்களும் கூட நிறைய பூச்செடிகள் ரோஜா செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து காய்கறி செடிகளுக்கு பிரச்சனையே இல்லை. மழை வந்து ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. இப்போ பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரோஜா வந்து ரொம்ப தொடர் மழையாக இருக்குது அப்படின்னா மழை நின்று வெயில் அடித்த உடனே நீ வந்து செடிகளுக்கு தேவையான வந்து உரங்கள் வந்து கொடுக்கணும். கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மழை நீரில் நமக்கு தாராளமாக நைட்ரஜன் கிடச்சதுனால பொட்டாசியம் பாஸ்பரஸ் வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நாட்டு ரோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இது வந்து மழையில் ரொம்ப சூப்பராக தழைச்சி வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்டெம்பு வந்து நான் வச்சேன். அதுவும் கூட நல்லா வந்து தழைச்சி அதுலேயும் கூட ஒரு பூ பூத்துருக்கு. இது வந்து மழை நின்ன உடனே நீங்கள் வந்து இதை வந்து கொடுக்கணும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த செடி தான் வந்து நான் தொடர் மழையில் வந்து அப்படியே அழுகி இப்போ வந்து காஞ்சி போயிடுச்சு. இப்போ உங்கள் வீட்லேயும் கூட ரோஜா செடி இருக்குது அப்படின்னா மழை நின்று கொஞ்சம் வெயில் வந்த உடனே வந்து நீங்கள் வந்து என்ன பொட்டாசியம் பாஸ்பரஸ் நைட்ரஜன் வந்து அதிக சத்துக்கள் நிறைந்த உரத்தை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு போட்டாலும் கூட நீங்கள் இந்த மழை நின்ன உடனே இதை கொடுத்தீங்க அப்படின்னா செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ரோஜா செடி கொஞ்சம் பெரிய சைஸ் ரோஜா செடி தான். இது இதுக்கு வந்து நான் இப்போ பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். வாழைப்பழ தோல் வந்து அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து அதில் இருக்குது. அந்த உரத்தை நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு விட்டிங்கனாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். காஞ்ச வாழைப்பழ தோல் எடுத்துக்கோங்க, அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கொடுத்தாலே போதும். ஆனால் நான் கூடுதலாக வந்து அதில் முட்டை ஓடும். அப்புறம் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக போகிற டீ தூள் அதை காய வச்சு அதுவும் கூட பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா காஞ்ச வாழைப்பழ தோல் அது மாத்திரம் இருந்தாலே உங்களுக்கு போதும். நல்லா காய வச்சு பொடி செஞ்சு போடலாம், இல்லைனா தண்ணியில் ஊற வச்சு உரமாக கொடுக்கலாம். ஆனால் மழை நேரம் அப்படிங்கும்போது அந்த ட்ரை பண்ணி ஏற்கனவே நீங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மற்றபடி நீங்கள் தண்ணி வந்து ஊற்றுறீங்க வாழைப்பழ தோலை ஊற வச்சு நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அப்புறம் ரெண்டு நாள் மழை பெஞ்சது அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி உரங்களை நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுங்க. மழை நின்ன உடனே இதை கொடுக்குறது வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். செடியோட வளர்ச்சி வந்து நம்ம நல்லா வந்து கொத்து கொத்தாக பூக்கும்னு சொல்லலாம். பூ வைக்காத ரோஜா செடி கூட நல்லா வந்து பூக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை நின்னவொடனே இதை வந்து கொடுத்து பாருங்கள். கேன் தேங்க்யூ வாஸ்.